தமிழ்நாட்டின் முதல் மேம்பாலம். 50 ஆண்டை கடந்திருக்கும் அண்ணா மேம்பாலத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு விழா புதிய தலைமுறை அண்ணா மேம்பாலம் 50. ஜூலை 8 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். தமிழ்நாட்டோட முதல் மேம்பாலம், இந்தியாவோட 3வது மேம்பாலம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட அண்ணா மேம்பாலம் கட்டி இதோட 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு இப்போ பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. இந்த மேம்பாலத்துக்கு பக்கத்தில் எதுக்காக வந்து குதிரை சிலை இருக்கு, அது யாரை பிரதிபலிக்குது, இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சென்னை மாநகரம் அப்படின்னாலே பழைய படங்களில் முதல்ல காட்டுறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அப்புறம் எல்ஐசி பில்டிங், அப்புறம் அண்ணா சாலை, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அண்ணா மேம்பாலம். கிட்டத்தட்ட எனக்கும் அண்ணா மேம்பாலத்து கூட ஒரே வயசு தான் நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ 50. நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஊர்வசி சாங், அந்த பஸ் மேலே ஏறி போகிறது, அப்புறமா சாம்பா சாம்பா சாங்கு, நைட்டு ஒரு ஃபுல் நைட் அங்கே அதுக்கு மேலே நான் ஆடியிருக்கேன். அப்புறம் நிறைய வாட்டி அங்கே போயிருக்கோம். நம்ம டிரைவின் பார்க்கும்போது அண்ணா மேம்பாலம் பார்ப்போம். அந்த மாதிரி நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஆழ்வார்பேட்டிலேருந்து நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ நிறைய ஷூட்டிங் அந்த சைட் தான் நடக்கும். போகும்போதெல்லாம் அதை தாண்டி தான் போவோம். இப்போ நம்ம சென்னைன்னு பீச்சு, அப்புறமா கோயில்கள், நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அது அதில் ஒன்றா ஒரு எல்ஐசி பில்டிங்கு, இந்த மாதிரி சொன்னோன்னா அண்ணா மேம்பாலம் கூட எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய அடையாளம். பிரிட்ஜ் அப்படி சொன்னோன்னா நமக்கு அண்ணா மேம்பாலம் தான் ஞாபகம். இவ்வளோ நாள் கழிச்சு அதை கொண்டாடுறீங்க, வெரி குட், எனக்கு சந்தோஷமா இருக்கு. பொதுவாக பாலம் அப்படின்னாலே ரயில்வே ட்ராக் ஆறுகளுக்கு குறுக்க தான் இருந்துச்சு. ஆனால் போக்குவரத்து நெரிசலுக்காக மாநகர பகுதியில் கட்டப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் மேம்பாலம் இதுதான். 400 வருஷம் பழமையான இந்த ரோடு முன்னாடி மவுண்ட் ரோடு அப்படின்னு இருந்துச்சு. நாலா பக்கமும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி 66 லட்சம் நிதி ஒதுக்கி இந்த பாலத்தை கட்ட உத்தரவிட்டார். ஜெமினி சர்க்கிள் பகுதியில் கட்டப்பட்ட இந்த பாலத்துக்கு ஜெமினி மேம்பாலம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பேர் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். முக்கியமாக அந்த இடத்துல ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடம் அது. 1973வது வருஷம் இந்த பாலத்தை திறந்து வச்சு அண்ணாவோட பேரை இந்த பாலத்துக்கு வச்சாரு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி. சென்னையோட அண்ணா மேம்பாலம்ங்கிறது வந்து சென்னை நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு அழகியல் அடையாளமும் கூட. பல்வேறு அதிகார மையங்கள் இயங்குகிற பகுதி அது. அந்த ஒட்டுமொத்த பகுதியையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக, ஒரு ஒரு பவர் ஸ்டேஜ் மாதிரி எனக்கு எப்போவுமே அண்ணா மேம்பாலம் ஒரு நினைவில் இருக்கும். அண்ட் அங்கே அந்த பாலத்தில் பயணிக்கிறதே கூட எனக்கு எப்போவுமே ஒரு சாகச அனுபவமாக தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த அண்ணா மேம்பாலத்தில் நின்று ஒரு தேனீரோட எனக்கு பிடிச்ச பாடலை கேட்கணுங்கிற ஒரு விருப்பம், ஒரு பெரிய அந்த ஆசை வந்து ஒரு பெரிய ஆசையாகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு அண்ணா மேம்பாலம்ங்கிறது ஒரு வகையில் என்னோடய தனிப்பட்ட புரிதலில், அது அதனுடைய அரசியல் வரலாற்று பின்னணிகள்லாம் தாண்டி எனக்கு அது ஒரு போதி மரம் மாதிரி எப்போவுமே தோணும். ஒரு பர்சனலாக ஒரு போயட்டாக இருக்கிறதுனால அண்ணா மேம்பாலம்ங்கிறது எனக்கு ஒரு போதிமரம். சென்னையில் எத்தனையோ மேம்பாலங்கள் இருந்தாலும் நாள் ஒன்றுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பாலத்து வழியாக போகிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அத்தனை வாட்டி ஜெமினி ஃப்ளைஓவரில் கடந்து போயிருப்பேன், சைக்கிளில் போயிருப்பேன், ஆக்சுவலாக குதிரை வண்டியிலையும் போயிருக்கேன், பஸ்ஸில் போயிருக்கேன், காரில் போயிருக்கேன். அண்ட் ஒரு அண்ணன் மாதிரி தோளில் பைய தம்பியை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி நிறைய வாட்டி இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் வந்து என்னை தூக்கிட்டு சுமந்துருக்கு. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது வந்து ஹேங் அவுட் பண்ணுற ஒரு இடம், அந்த மேலே வந்து ஷேடு இருக்கும், சைக்கிள் எடுத்து வந்து இல்லை பைக்லேயும் நாங்கள் நின்றுட்டு எல்லாரும் மீட் பண்ணி நாங்கள் வி கோ டு த பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி. சரி, இந்த பாலத்துக்கு ரெண்டு சைடும் ஒரு குதிரை சிலை வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னா 1970 காலகட்டங்களில் கிண்டியில் குதிரை பந்தயம் ரொம்ப பிரபலமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதில் எத்தனையோ மக்கள் பணம் கட்டுறது, ஜெயிக்கிறது, தோக்குறதுன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. இதில் நிறைய பேர் கொண்டு வந்த பணத்தை மொத்தமாக இழந்துட்டு திரும்பி போகிற கதையெல்லாம் நடந்திருக்கு. இதனாலேயே 1973 குதிரை பந்தயத்துக்கு தடை விதித்தார் கலைஞர் கருணாநிதி. அதோட நினைவாக தான் ஜெமினி பிரிட்ஜுக்கு ரெண்டு சைடும் ஒரு குதிரையை வீரன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க. குறிப்பாக அந்த சிலையை செஞ்ச சிற்பிகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வனில் வர மாதிரி வந்தியத்தேவன் உருவத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்கிறாங்க. இதனால் பார்த்து பார்த்து ஆடை அலங்காரம் எல்லாமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சிலையை வடிவமைச்சாங்க. பள்ளி மாணவியாக இருக்கும்போது அண்ணா மேம்பாலம் வந்தது. அண்ணா மேலே ஒரு ஃப்ளைஓவர் அப்படின்னு நம்மளாம் வியந்து பார்த்த ஒரு மேம்பாலம். அதுவும் அண்ணா சாலையில் வாகன நெரிசலை போக்குவதற்கு அண்ணா மேம்பாலம் மிக உதவியாக இருக்குது. அந்த காலத்தில் டிரைவின் ஹோட்டல் இருக்கும் அந்த அண்ணா மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். நானும் எங்கள் அப்பா கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டிரைவின் போகும்போது அங்கே தான் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களெல்லாம் பார்ப்போம்.
அப்போ அந்த டிரைவின் ஞாபகமும் எனக்கு வரும். ஆக அந்த அண்ணா ஃப்ளைஓவர் நம்ம தமிழகம் முன்னேறி வருகிறது என்பதற்கு ஆரம்பத்தின் அடையாளமாக இருந்திருக்கு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அண்ணா மேம்பாலம் இந்த வருஷம் 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு பொன்விழா ஆண்டு கொண்டாடுது. உங்களுக்கு இந்த பாலத்தை வச்சு ஏதாவது ஒரு மெமரிஸ் ஞாபகம் இருந்தால் அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் முதல் மேம்பாலம் 50 ஆண்டை கடந்திருக்கும் அண்ணா மேம்பாலத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு விழா புதிய தலைமுறை அண்ணா மேம்பாலம் 50 ஜூலை 8 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.